BT and Jack McElroom. BT and Jack McElroom. Cooked fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. BT and Jack McElroom. Taste natural. கொழும்பு காலி முகத்திடலில் ஸ்ரீலங்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 8வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் போராட்ட இடத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அவை அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி அரசுக்கு எதிராக காலி முகத்திடலில் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பலரும் அதற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நேற்றிரவு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினரும் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் இலங்கையின் கிரிக்கெட் அணியின் ஜாம்பவானான சனத் ஜெயசூரியாவும் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் காலி முகத்திடலில் போராட்ட இடத்தில் இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கனரக வாகன பல நிறுத்தப்பட்டிருந்தன. 15க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் கனரக வாகனங்கள் எதற்காக நிறுத்தப்பட்டுள்ளன என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. காவல்துறையினர் ஊடாக குறித்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவா வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என பலரும் சமூக ஊடகங்கள் வாயிலாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இதனையடுத்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையின் கனரக வாகனங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டங்களை சீர்குலைக்கும் எந்தவொரு முயற்சியும் நாட்டிற்கு பார்தூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. மக்களின் அமைதியான போராட்டத்தை சீர்குலைக்கும் எந்தவொரு முயற்சியும் அதனை தீவிரமாக மாற்றுகின்றது எனவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தகைய முயற்சிகள் நாட்டின் ஜனநாயகம், பொருளாதாரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு காலி முகத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள கோட்டா கோகம ஆர்ப்பாட்ட இடத்திற்கு நீர்கொழும்பிலிருந்து இன்று 500க்கும் மேற்பட்டவர்கள் சென்றனர். இன்று காலை தொடரூந்து மூலமாக 150க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள், நகர மக்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு சென்றுள்ளனர். இவர்கள் புறக்கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து பேரணியாக காலி முகத்திடலை சென்றடைந்துள்ளனர். இன்றைக்கு வந்து நீர்கோம்பிலே முக்கியமான ஒரு நாள். அதாவது நீர்கோம்பிலே கலைஞர்கள், பாடகர்கள், அதே போல இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனை பேர் சேர்ந்து அவங்களுடைய வெளிப்பாடு இன்றைக்கு தான் அதை வெளிப்படுத்த போகிறாங்க. இன்றைக்கு இங்கே இசையோடு வரக்கூடிய 7:30 வரக்கூடிய அந்த 7:10 வரும் அந்த ட்ரெயின் அது ஃபோர்ட்டுக்கு போகுது. அந்த கோட்டைக்கு போகிற அந்த ட்ரெயினில் தான் இங்கே போகிறாங்க. இவ்வளவு ஜனங்களும் இன்றைக்கு சேர்ந்திருக்க காரணம் இந்த புதுசாக உண்டாக்குற ஒரு ஊர் அதுதான் கோட்டா காம. இப்போ அந்த காமைக்கு போகிறதுக்கு தான் போகிறேன். இந்த நேதா காமியான வேண்ட மாதிரி இல்லை. இன்றைக்கு இது வந்து இன ஐக்கியத்துக்காக போகிறது. எல்லா ஒரு காலத்திலையும் இலங்கையில் நடக்காத வரலாறு பின்னணி. இன்றைக்கு 20 லட்சம் பேர் அப்போ இன்றைக்கு சேர்ந்துருக்காங்கன்றா கோல்ஃபேஸில் அந்த இடத்துக்கு போகிறது எல்லா சமூகங்களையும் சேர்ந்தவங்க போய் இன்றைக்கு அவங்களோட ஒற்றுமையை அங்கே சேர்த்துருக்காங்க. இன்றைக்கு எங்களுக்கு கர்ஃபியூ போட்டவங்க இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு வெளியேறங்கலாம் இருக்குது. ஏன் அவங்களோட அவளை நிலையாக ஒரு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க செஞ்ச தவறின் காரணமாக அவங்க சரியான அரசியல் செஞ்சிருந்தால் இந்த நாடு நல்ல சுவிட்சமாயிருக்கும். இந்த பாதாளத்துக்கு போனதுக்கு காரணமாக அவங்களோட வெறுப்பை தெரிவிக்கிறதுக்காக இன்றைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இனியும் கொஞ்சம் தான் இப்போ ஏற போகிறாங்க. ட்ரெயின் வருது, வந்தோடனே இந்த புயல் நேரத்தில் இந்த கிளம்ப போகுது. 100 வருஷம் பழமை வாய்ந்த இந்த நீர்கொழும்பு புயல் நிலையம் இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு கார் மேகம் என்று சொல்லலாம். இது ரெயின்போ, அதை நாங்கள் சொல்லுவோம் சிங்களத்தில் தேதுண்டு நகராக்கண்டு. இது எல்லா மக்கள் இனங்களும் நல்ல ஒற்றுமையாக வாழக்கூடிய இடங்களில் தான் இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்க இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு நிலைக்கு நேர்ந்தது. நேற்று உயர்ந்த வெள்ளிக்கிழமை ஆய்ந்து அதே மாதிரி நாளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இந்த காலகட்டத்தில் தான் இவங்க இந்த சமூகம் அவங்களோட குரல் எழுப்பத்துக்காக நீர்கொழும்பு படையெடுத்து போகுது. பின்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீர்கொழும்பு மக்களோட யாருக்கும் விளையாட இயலாது. ஏன்டா அவங்க சரியான அரசியல் செஞ்சுருந்தா இது ஒன்றுமே இல்லை. இந்த நாட்டை சுயிச்சமாக்கணும்னு சொன்னால் இன ஐக்கியத்தோடு தான் போகணும். இனத்வேஷங்கள் இதுக்கு பிறகு வரக்கூடாது, வரவும் விட மாட்டார்கள் இந்த இளைஞர்கள். இவங்க அதுக்கு சாட்சி பதமாக நாங்கள் காணுகின்றோம். நமது ஆட்சியாளர்கள், வந்த எல்லா ஆட்சியாளர்களும் இந்த நாட்டை கூறு போட்டாங்க. அவங்க கூறு போடுறதுக்கு தடையாக இருந்தது
நம்மளோட ஒத்துமை, சிங்களம் தமிழ் முஸ்லீம் எல்லாத்துலேயும் ஒத்துமை தடையா இருந்து இருந்தாலும் அந்த தடையை கொண்டு தான் அவங்க இந்த நாட்டை கூறு போட்டாங்க. நம்ம அந்த கூறு போட்டதால இந்த நாடு என்ன நடந்துச்சு, நோய் வாய் பட்டு பட்டு இப்ப நமது மாதா சாகும் தருவாயில இருக்கிறாங்க. இப்ப அந்த சாயும் தரு சாகும் தரவாயில எங்க எல்லாமே அவங்க ஒன்னா சேர்த்துட்டாங்க. இப்ப எங்களோட கடமை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை எப்படியும் காப்பாத்துறது தான். நம்ம சாயை எப்படியும் நாங்க காப்பாத்தி தீரணும். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இந்த நாட்டை காப்பாத்தி திருப்பி நம்ம தாய் நமக்கு கிடைப்பாங்க. அதனால இதை விடாம போராடணும்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெறும் மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடுநிலைமையானவையாக காணப்பட்டால் இலங்கையின் எதிர்காலம் சிறப்பானதாக காணப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. அத்துடன் சில அரசியல் கட்சிகள் மக்கள் போராட்டத்துக்கு உரிமை கோர முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பொதுமக்களை அரசியல்வாதிகள் ஏமாற்றிய பல சம்பவங்கள் காணப்படுவதாகவும் கூறிய அவர், மக்கள் தற்போது அரசியல் மாற்றத்தை கோருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.